வணக்கம் சார். பிரசன்னா சென்னையிலிருந்து. ஏஎல்பி வந்து கண்டிப்பாக ஒரு வரம் தான் சார். இந்த ஒரு நிகழ்வு வந்து சம்பத் சார் மூலிமா எனக்கு நடந்தது. நான் அவர்கிட்ட செக் பண்ணும்போது நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்கான ஒரு தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது சார். ஒரு ஒரு வருடமாகவே எனக்கு இந்த தேடல் இருந்தது. ஸோ இந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும்போது எப்படி நம்ம இதை படிக்க போகிறோன்ற ஒரு இது பயமும் இருந்தது. ஸோ நம்மளுக்கே வாய்ப்பு தேடி வரும்போது நம்ம இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் சார் கடவுளுக்கு நன்றி சொல்லி இதை பார்த்து நான் இதை ஜாயின் பண்ணேன் சார். போன மாதமே ஜாயின் பண்ண வேண்டியது, இப்போ ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சார். ஸோ நான் வந்து நிறைய நண்பர்களோடதெல்லாம் பார்த்தேன் சார். லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, 12 பாவங்களின் ஆதிபத்தியங்களை பார்த்தாலே அது என்னன்னு தெரிய வந்துடுது சார். ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவர் வந்தவனே பார்த்தவனே நான் சொல்லிட்டேன். அவருக்கு வந்து அவரோட க்வெஷ்சன்ஸ் ரெண்டு வந்து, ஒன்று தொழில், இன்னொன்று கணவன் மனைவி ரிலேட்டடாக இருக்கும்னு நான் சொன்னேன் சார். அது எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாரு. அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு சார். எப்படி சொல்றது, நிறைய பேரோடத பார்த்தேன் சார். ஒருத்தங்க வந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க, பரவாயில்ல ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னாங்க, பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் ஒரு கொடுத்தாங்க சார், நிறைய பேரோட ஆய்வு. எத்தனை தான் வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் மண்டேல ஏறிக்கிட்டே இருந்தாலும் எப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போதான் சார் அது தெரியுது, அப்போதான் சொல்ல முடியுது. அதே தான், அப்போதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு சார். அதே மாதிரி இப்போ அந்த 6, 8, 10, 12 பாவங்கள், அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கே ஒரு ஒரு தெளிவு கிடைக்குது. நம்மளால எப்போ வீடு வாங்க முடியும், நம்மளால எப்போ மேரேஜ் பண்ண முடியும்னு எத்தனையோ பேர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம். இது ரெண்டுமே சாதாரண விஷயம் கிடையாது, ரெண்டுமே பெரிய விஷயம். ஸோ அது வந்து நம்மளோ இந்த D9 லைஃப் நிகழ்காலத்துல தான் போயிட்டு இருக்கு, நாம தான் தவற விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது சார் சொல்றது 100க்கு 100 உண்மை சார். உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. நாம உணரணும் சார், நாம உணர்ந்துட்டா அது கண்டிப்பா முடியும் சார். ஏஎல்பிக்கு பின் தெளிவு சார், நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. பயப்படாம இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு மனப்பான்மை வந்திருக்கு. சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா அது வந்து ஒரு ஜோதிட தேடலுக்கான ஒரு விடை சார், ஒரு மினி கூகுள் அது, அப்படி சொல்லலாம் சார். ஏன்னா நம்ம என்ன தேடுறோமோ அதுக்கான விடை கிடைக்குது. அது என்ன என்ன ரீசனாக வேணா இருக்கட்டும், அது சார்ட்டா இருக்கட்டும் இல்ல தசாபுக்தியா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ கிளியரா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அது வந்து நம்ம நோட்ல எழுதினா வந்து ஒரு பண்டில் போட்டு தான் எழுதணும் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து எல்லா குருமார்களுக்கும், மூர்த்தி சாருக்கும், உங்களுக்குலாம் ரொம்ப பொறுமை சார். இவ்வளோ பேரை எடுத்து அதை புரிய வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேமுக்கான ஒரு இது வந்து கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் இது புரியுதா, இது ஏன் புரியலன்னு கேட்கறது தான் சார். ஸோ அதனால இது படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷம் சார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் சார், அவங்க வந்து பார்க்குறேன் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட வேற எதுவும் இல்லை சார். நான் என்ன இதை ஃபீல் பண்ணுறேன்னா, ஒருத்தருக்கு கஷ்டம் ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்ற போது நம்ம படித்ததுக்கான அர்த்தம் அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான், அதுதான் சார். நம்மளுக்கு தெரியும்ன்றது இல்லை. ஸோ இது உண்மையிலே மேலே படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படிப்பேன் சார். ரொம்ப நன்றி சார். சாந்தகுமார் சார், மூர்த்தி சார், எல்லா குருமார்களுக்கும் நன்றி சார். அதான் சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, டிசிப்ளின் சார். காலையில 4:30 எழுந்திருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. 4:30 எப்படி எழுந்திருப்போனா எனக்கு தெரிஞ்சு நான் விளையாடும் போது எழுந்தேன் சார். அப்போதான் வந்து சகிச்சுக்காமல் எழுந்திருப்பேன். படிக்கிறதுக்கோ அது வாய்ப்பு இல்லை. ஸோ வேலை பார்க்கறதுக்கும் வந்து காலையில ஏஞ்சிக்கிறது 4:30 ஏஞ்சிக்கணுமான்றது இருக்கு. ஸோ இதுக்கு வந்து 4:30 ஏஞ்சிக்காம 4:40 கிளாஸ் ஜாயின் பண்ணா கூட ஒரு 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 டெய்லியுமே ஒரு ஒரு புதுசா இன்னைக்கு என்ன இருக்கு, புதுசா இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி தான் சார் இருக்கு. 4:30 ஏஞ்சிருக்கே ஒரு புத்துணர்ச்சியா தான் இருக்கு, ஒரு ஒரு இது சோம்பேறித்தனமாவே இல்லை சார். ஸோ நிறைய பேர் என்ன பார்த்தாங்க, இவன் என்ன 4:30 ஏஞ்சி உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தாங்க. அதற்கான ஒரு விடை வந்து கண்டிப்பா இப்ப என்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இது என்னைய மட்டும் இல்ல, இங்க படிச்சவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு நிகழ்வு இல்லாம இங்க சும்மா வர முடியாது சார். ஸோ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சார், சாரோட பேச்சு நிறைய நான் சஸ்தி டிவியில பாட்டிருக்கேன். அவர் சொன்ன கோயில்லாம் கூட நான் போயிட்டு வந்தேன். இப்ப ரீசெண்டா வடக்கு பார்த்த துர்கையை போயிட்டு வர சொன்னாரு, கன்னி லக்னக்காரர்கள். ஸோ அதுவும் போயிட்டு வந்தேன், ரொம்ப திருப்தியா இருந்தது. அவர் பேசும்போது ஒரு இனிமை, ஒரு தெளிவு. ஒரு தலைவலிக்கு மாத்திரை போட்டு அந்த தலைவலி குறையும் போது எப்படி இருக்குமோ நம்மளுக்கு மனப்பான்மை, அவர் பேசும்போது அப்படி இருக்கும் சார். நம்ம பேசும்போது படபடன்னு இருக்கும், நம்ம பேசும்போது கோபம் வரும்,
அவருக்கு அது யார அவர்கிட்ட ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னா அதை எப்படி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்ற அளவுக்கு அவரோட விடையும் அவரோட அந்த ஒரு பொறுமையும் அந்த ஒரு தெளிவுத்தன்மையும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து தாம் கத்துக்கிட்ட கலைய அவர் மட்டும் வச்சுக்காம எல்லார்ட்டையும் கொடுத்ததுதான் சார் அதோட தனி சிறப்பு. டேலண்ட் அப்பாற்பட்டு இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதுதான் சார் நான் பெருமையா பாக்குறேன் சார் கிட்ட. எத்தனையோ பேர் இன்னைக்கு வளர்த்துட்டாரு, எத்தனையோ பேர் இன்னைக்கு இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் இன்னும் வளருவாங்க. அதுதான் சார் சாருடைய சிறப்பு.